ஆவிக்குரியவர்களே, ஆழ்ந்த உறக்கம் வேண்டுமா என்னும் விவிலிய தொடரில் இன்று நிறைவாக உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் என்பது கடவுளின் கொடை என்ற செய்தியை உங்களோடு வழங்கவிருக்கிறேன். நம் வாழ்வின் அனைத்து நன்மைகளும் அனைத்து ஆசைகளும் கடவுளிடம் தான் நாம் பெற்றுக் கொள்கிறோம். உறக்கம் என்பது கூட கடவுளுடைய கொடை தான், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நன்றாக உறங்குவதில் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆழ்ந்த உறக்கம் என்பது கடவுளின் கொடை. திருவிவிலியத்தின் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்தார், அதன் பிறகு ஏவாளை படைத்தார். ஆழ்ந்து உறங்கிய மீன் ஆதாம் எழுந்து பார்த்தபோது தன் துணைவியாகிய ஏவாளை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைந்திருப்பான். எனவே கடவுள் ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்தின் பயனாக ஏவாளை வாழ்க்கை துணைவியாக ஆதாம் பெற்றுக்கொண்டார். ரோமேயர் எழுதிய திருமடல் அதிகாரம் 11:8 நாம் வாசிக்கின்றோம், ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். ஆகவே ஆழ்ந்த உறக்கம் என்பது கடவுளுடைய கொடை, அதை கடவுள் தாமாக தருகின்றார். நாம் வேண்டினால் கடவுள் நமக்கு தருகின்றார். இரண்டு வகைகளிலும் அந்த கொடையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே அன்புகளை ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுந்ததும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது கடவுளின் கொடை. இந்த உலகில் மில்லியன் கணக்கானவர்கள் இரவில் தூக்கமிட்டு தவிக்கின்றார்கள். யாரெல்லாம் நிம்மதியாக உறங்கி காலையில் ஓய்வோடு எழுகின்றார்களோ அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், ஆழ்ந்த உறக்கம் என்பது கடவுளின் கொடை. தூக்கம் என்று தவிப்பவர்கள் கடவுளை வந்தாட வேண்டும். ஆண்டவரே, தூக்கம் என்னும் கொடையை எனக்கு தாரும் என்று வந்தாட வேண்டும். அப்பொழுது கடவுள் அந்த கொடையை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு அமைதியும் ஆழ்ந்த உறக்கமும் உண்டாவதாக. இந்த விவிலிய தொடரை உங்களுக்கு வழங்க உதவி செய்ய அருட்சவர் ஆன்லைன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு விவிலிய தொடரில் உங்களை சந்திப்போம். கடவுளின் திருவிழத்தார் உங்களுக்கு அமைதி உரித்தாக. God is saying my son.